உங்கள் தமிழ்நேசன் டிவி யூடியூப் சேனல் மலேசிய குடியுரிமை விவகாரத்தில் பாலியல் பாகுபாடு மலேசிய குடியுரிமை விவகாரத்தில் உயர்நீதிமன்றம் வழங்கியுள்ள வரலாற்று தீர்ப்பை எதிர்த்து அரசாங்கம் மேல்முறையீடு செய்யக்கூடாது என்று ஸ்லங்கூர் மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் வி கணபதி ராவ் வலியுறுத்தியுள்ளார் வெளிநாடுகளில் உள்ள மலேசிய தாய்மார்களுக்கு பிறக்கும் குழந்தைகளுக்கு மலேசிய குடியுரிமை பெறுவதற்கு இயல்பாகவே அனுமதி உள்ளது என்று உயர்நீதிமன்றம் அண்மையில் தீர்ப்பளித்துள்ளது இது பெண்கள் அனைவருக்குமே வழங்கப்பட்டுள்ள நடுநிலை நீதியாகும் சட்ட விதிகளில் பெண்களுக்கு மறுக்கப்பட்ட நீதியை ஒரு தீர்ப்பின் மூலம் சாத்தியப்படுத்தப்பட்டுள்ளது மலேசியாவைச் சேர்ந்த ஒரு ஆணுக்கு வெளிநாட்டில் பிறக்கும் குழந்தைக்கு மலேசிய குடியுரிமை பெற அனுமதிக்கும் சட்டம் அதுவே வெளிநாட்டில் வசிக்கும் வெளிநாட்டவரை மணக்கும் ஒரு பெண்ணுக்கு பிறக்கும் குழந்தைக்கு மலேசிய குடியுரிமை வழங்குவதற்கு அனுமதி இல்லை என சொல்லும் சட்டம் எவ்வாறு நடுநிலையானதாகும் குடியுரிமை வழங்குவதில் உள்ள சட்ட பிரச்சினைக்கு பேரண்ட் என்ற ஆங்கில வார்த்தைக்கு பாப்பா என தந்தையை மட்டுமே குறிப்பிடப்பட்டுள்ளதுதான் முதன்மை பிரச்சினையாகும் தான் இந்த வழக்கில் தீர்ப்பு வழங்கிய நீதிபதி கூட்டரசு அரசியலமைப்பு சட்டத்தின் இரண்டாவது பிரிவில் குறிப்பிடப்பட்டுள்ள பாப்பா என்ற வார்த்தை அம்மாவையும் குறிக்கும் என தெரிவித்துள்ளார் சட்ட விதியில் காணப்படும் முரண்பாடான கருத்தால் இன்று எத்தனையோ பேர் தங்களுக்கு கிடைக்கப்பட வேண்டிய குடியுரிமையை பெற முடியாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கின்றனர் நாடற்றவர்கள் என்ற நிலையை மாற்றியமைக்க குடியுரிமை விவகாரத்தில் உயர்நீதிமன்றம் வழங்கியுள்ள தீர்ப்பு நிலைநாட்டப்பட அத்தீர்ப்புக்கு எதிராக அரசு மேல்முறையீடு செய்யக்கூடாது என்பதை வலியுறுத்தி பிரதமர் சட்டத்துறை தலைவர் உள்துறை அமைச்சர் ஆகியோருக்கு கடிதம் எழுதியுள்ளதாகவும் கணபதி ராவ் கூறினார் வழக்கு தொடர்பிலான அறுபது லட்ச டாலர் பணம் திருடப்பட்டதா ஒரு இலாக்காவின் தலைவரை உட்படுத்திய வழக்கின் அறுபது லட்ச டாலர் ரொக்க பணத்தை கையாடல் செய்ததோடு அதிகார துஷ்பிரயோகம் செய்ததாக நம்பப்படும் எம்ஏசிசி எனப்படும் ஊழல் தடுப்பு ஆணையத்தின் மூன்று அதிகாரிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர் பணத்தை கையாடல் செய்வதோடு அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தும் அதிகாரிகளை தற்காக்கும் பேச்சுக்கே இடமில்லை என எம்ஏசிசியின் தலைமை ஆணையர் ஒரு அறிக்கை வாயிலாக தெரிவித்துள்ளார் சம்பந்தப்பட்ட மூன்று அதிகாரிகளும் புத்ராஜயா மெஜிஸ்திரேட் நீதிமன்றத்தின் உத்தரவின் பேரில் கடந்த செப்டம்பர் பதினான்காம் தேதி முதல் பத்தொன்பதாம் திகதி வரை விசாரணைக்காக தடுத்து வைக்கப்பட்டனர் இந்த விவகாரத்தில் எம்ஏசிசி முழு விசாரணையை மேற்கொண்டு வருகிறது விசாரணைக்கு இடையூறு அளிக்கும் வகையில் யாரும் தவறான தகவல்களை பரப்ப வேண்டாம் என கேட்டுக்கொள்ளப்படுகிறது இந்த விவகாரம் தொடர்பில் சமூக வலைதளங்களில் தகவல்கள் பகிரப்பட்டு வருகின்றன ஆனால் இச்சம்பவம் குறித்து எந்த புகாரும் பெறப்படவில்லை என அமான் குற்றப் குற்றப்புலனாய்வு பிரிவின் இயக்குநர் அப்துல் ஜலீல் ஹசான் முன்னதாக தெரிவித்திருந்தார் அடுத்த பொதுத் தேர்தலில் நஜீப் போட்டியிட முடியுமா ஊழல் குற்றச்சாட்டுக்களை இருக்கும் முன்னாள் பிரதமர் டாக்டர் ஸ்ரீ நஜீப்துன் ராசாக் அடுத்த பொது தேர்தலில் போட்டியிட முடியுமா எனும் கேள்வி தற்போது பரவலாக எழுந்துள்ளது ஊழல் வழக்கில் நஜீப் குற்றவாளி என்று கொலலம்பூர் உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்து தண்டனை விதித்துள்ளது ஊழல் வழக்கில் தண்டனை விதிக்கப்பட்டிருப்பதோடு பல்வேறு வழக்குகளை அவர் எதிர்நோக்கியுள்ளார் இந்நிலையில் வரும் பொது தேர்தலில் போட்டியிடும் சாத்தியத்தை நஜீப் மறுக்கவில்லை தாம் தேர்தலில் போட்டியிட முடியுமா என்பது கூட்டரசு அரசியலமைப்பு சட்டத்தை பொறுத்தது என்று நஜீப் சுட்டிக்காட்டியுள்ளார் இருந்தாலும் தேர்தலில் நஜீப் மீண்டும் போட்டியிட வேண்டும் என அவரின் ஆதரவாளர்கள் வேண்டுகோள் விடுத்து வருகின்றனர் ஆனால் அதற்கு சட்டம் இடமளிக்குமா என்பதுதான் தற்போது மிகப்பெரிய கேள்விக்குறியாக உள்ளது நஜிப்பை தவிர்த்து அம்னோவின் தலைவர் ஜைட் ஹமிடி மீதும் முப்பதுக்கும் மேற்பட்ட குற்றச்சாட்டுகள் வரப்பட்டுள்ளன இதுவரையில் தண்டனை எதுவும் வழங்கப்படாவிட்டாலும் தேர்தலில் போட்டியிட முடியுமா என்பது சந்தேகம்தான் தேவாஸ்வின் மீது கொலை குற்றச்சாட்டு கூட்டரசு நெடுஞ்சாலையில் எதிர் திசையில் காரை ஓட்டி பத்தொன்பது மற்றும் பதினெட்டு வயது இளைஞர்களுக்கு உயிரிழப்பை ஏற்படுத்திய கே தேவாஸ்வின் மீது கொலை குற்றச்சாட்டு கொண்டு வரப்பட்டுள்ளது போக்குவரத்து விளம்பர அதிகாரியாக வேலை செய்து வரும் தேவாஸ்வின் இன்று காலை ஷாலாம் மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்திற்கு வரப்பட்டார் அவர் மீது கொலை குற்றச்சாட்டு கொண்டு வரப்பட்டதால் வழக்கு விசாரணை உயர் நீதிமன்றத்தில் நடத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டது கடந்த செப்டம்பர் பனிரெண்டாம் திகதி அதிகாலை ஒன்று ஐம்பது அளவில் கூட்டரசு நெடுஞ்சாலையில் எதிர் திசையில் காரை ஓட்டிய தேவாஸ்வின் சரியான பாதையில் வந்த கார் ஒன்றை நேருக்கு நேர் மோதினார் அக்காரில் இருந்த முகமது ஹபீஸ் மற்றும் நோர் அபிகா ஆகிய இரு இளைஞர்கள் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தது குறிப்பிடத்தக்கது நம்ம தமிழ்நேசன் டிவியை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ்நேசன் டிவி தயாரிப்பு